ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் எனும் தேன். சிவபுராணத்தில் இப்போ வந்து ரெண்டாவது பாட்டு பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம், எல்லாரும் சொல்லிட்டீங்களா? சரி, ரெண்டாவது பாட்டு என்ன அப்படின்னாக்கா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அதாவது கடவுள் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்காரு. நம்ம வந்து அவரை நமச்சிவாயம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளாரே அவர் ஓடி வந்து நம்ம கஷ்டத்தை தீர்த்துருவாராம். அப்போ ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் வந்து மனசார சொல்லணும். கஜேந்திரன் எப்படி வந்து எவ்வளோ காலம் முயற்சி பண்ணியும் கஜேந்திர யானையால் முடியல, கடைசியில் தலைக்கு மேலே கை கூப்பி கஜேந்திரன் வந்து ஹரி அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் ஓடி வந்து காப்பாத்தினார் தானே? அதே மாதிரி தான், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. நம்ம மனோவேகத்தை விட வேகமாக ஓடி வந்து நம்மளே காப்பாற்றுவாராம். பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க. நமக்கு இப்போ இருக்கிற இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சார சாகரத்தை அழிக்கின்றவனும் வீரக்கழல்களை அணிந்திருப்பவனும் ஆகிய அந்த சிவபெருமானுக்கு வெற்றி உண்டாகுக அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கடவுள் எங்கே இருக்காரு? நம்ம மனசுக்குள்ளாரியே இருக்காரு. ஆனால் நம்ம வெளியில் இருக்கிற எல்லாரையும் சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி உள்ளார இருக்கிறவராக இருந்தாலும் சரி, வெளியில் நம்ம பார்த்து கும்புறவராக இருந்தாலும் சரி, அந்த இறைவனுடைய பூங்கழல்கள் வெல்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. இறைவனை பார்த்து நம்ம கை கூப்பி வணங்கினோம்னாக்கா நம்மளுக்கு இன்பத்தை எல்லாம் தந்துடுவார். யார்? சிவபெருமான். அப்படியாப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிகள் வெற்றி பெறுக அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. கடவுளை பார்த்த உடனே இறைவா அப்படின்னு சொல்லி தலைக்கு மேலே கையை வச்சு கும்பிட்றாங்கல்ல, நம்ம யாராவது காலில் உளுந்து கும்பிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை குமிஞ்சு தானே தூக்கி விடுறாங்க. அதே மாதிரி நம்ம கையை தூக்கி கும்பிட்டோம்னாக்கா கடவுள் நம்மளே மென்மேலும் உயர்த்துவாராம். அப்படியாப்பட்ட இறைவனுடைய கழல்கள் வெல்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இனிமே நாமளும் வாழ்க்கையில் உயரணும்னா என்ன பண்ணும்? ரெண்டு கையவும் தலைக்கு மேலே தூக்கி கடவுளுடைய பேரை சொல்லி வணங்கணும். வணங்கிடலாமா? ஓகே, பை ராதே.